வணக்கம். இந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம ஆசிலேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆசிலேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு இப்ப நமக்கு தேவையான வோல்டேஜ், ஃப்ரீக்குவென்சி, வேவ் ஷேப்ல சிக்னலை ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற சர்க்கியூட் தான் வந்து ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு வீட்டுக்கு வர சப்ளை வந்துட்டு ஏசி சிக்னல், அது வந்து இப்படி சைன் வேவா இருக்கும். அது வந்து 230 வோல்ட் இருக்கும், 5 ஆம்ப்ஸ், 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். இது நமக்கு கிடைக்கிற பிரைமரி சப்ளை. இது இல்லாம பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து இந்த மாதிரி டிசியில இருக்கும். நம்ம என்ன பேட்டரி யூஸ் இப்போ 1.5 யூஸ் பண்றோம்னா 1.5 வோல்டேஜ் இருக்கும், 9 வோல்டேஜ் யூஸ் பண்ணா 9 வோல்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி என்ன வோல்டேஜ் உள்ள பேட்டரி யூஸ் பண்றோமோ அந்த சிக்னல் தான் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு தேவையானது இந்த ரெண்டு மட்டும் கிடையாது. நமக்கு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் வேற வேற வோல்டேஜ், வேற வேற ஃப்ரீக்குவென்சி, வேற வேற வேவ் ஷேப்ல வந்துட்டு சிக்னல் வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ஆசிலேட்டரை யூஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். என்ன விதமான சிக்னல் தேவையோ அதை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஏசி சிக்னல் வேணும்னா ஏசி சிக்னல், அதாவது சைன் வேவ் வேணும்னா சைன் வேவ், டிசி இப்ப ஜீரோஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி, ஸ்கொயர் வேவ்ல வேணும்னா ஸ்கொயர் வேவ் சிக்னலு, ரெக்டாங்குலர் வேவு, ட்ரையாங்கிள் வேவு, சாட்டூத் வேவ், இந்த மாதிரி சாட்டூத் வேவ் அது மாதிரிலாம் உள்ள சிக்னல் எல்லாம் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு வந்து நம்ம ஆசிலேட்டர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்றோம். ஆசிலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்குவென்சி, வேவ் ஷேப்ல நமக்கு தேவையான சிக்னலை ஜென்ரேட் பண்றதுக்காக தான் ஆசிலேட்டர் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். இப்போ ஆசிலேட்டர்னா இதுதான். இப்ப நமக்கு 230 வோல்டேஜ் வந்து வீட்டில் வருது. நம்ம இப்ப லேப்ல வந்து ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அப்ப வந்து அதுக்கு வந்து நமக்கு வேற வேற விதமான ஆம்ப்ளிடியூடு கொடுக்கணும், அதாவது வேற விதமான வோல்டேஜ் கொடுக்கணும், வேற விதமான ஃப்ரீக்குவென்சி கொடுக்கணும், வேற விதமான வேவ் ஷேப் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர், ஃப்ரீக்குவென்சி ஆசிலேட்டர் அப்படின்ற மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்யூப்மெண்ட்ல இப்போ ஃப்ரீக்குவென்சி ஜென்ரேட்டர்லாம் வந்துட்டு ஆசிலேட்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் ஒரு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு வந்துட்டு 2 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சி உள்ள சிக்னல் வேணும் அப்படின்னு சொன்னால், நான் ஆசிலேட்டரை யூஸ் பண்ணி 2 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சி ஜென்ரேட் பண்ணுற மாதிரியாக வந்து டியூன் பண்ணி வெளியில வந்து அவுட் புட் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆசிலேட்டர் யூஸ் ஆகுது. அது இல்லாமல் மற்றபடி நீங்கள் வேற ஏதாவது உங்கள் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் அதிகமாக வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுக்கு தேவையான ஃப்ரீக்குவென்சியை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்துட்டு ஆசிலேட்டரோட வேலை. நமக்கு தேவையான ஃப்ரீக்குவென்சி, வேவ் ஷேப், ஆம்ப்ளிடியூட உள்ள சிக்னலை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஆசிலேட்டர் வந்து பயன்படுது. மேஜராக வந்துட்டு ஆசிலேட்டர் வந்து ரெண்டு டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து சைனோசைடல், சைனோசைடல் ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து நான் சைனோசைடல். இந்த நான் சைனோசைடல் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. இப்ப சைனோசைடல் ஆசிலேட்டர் அப்படி சைனோசைடல்ன்ற பேர்லயே இருக்கு. இந்த ஆசிலேட்டர் வந்து வெறுமனே சைன் வேவை மட்டும் ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியுது. சைனோசைடல் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது சைன் வேவ் உள்ள ஃப்ரீக்குவென்சி உள்ள சிக்னலை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சைன் வேவ் இல்லாமல் மற்ற சிக்னல் இருக்குல்ல, நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்கொயர் வேவு, ரெக்டாங்குலர் வேவு, ட்ரையாங்கிளு, சாட்டூத்து, இந்த மாதிரி வேவ் சைன் வேவ் இல்லாமல் மற்ற எல்லா விதமான வேவ் ஷேப் உள்ள சிக்னலையும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நான் சைனோசைடல் ஆசிலேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்துட்டு ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சைனோசைடல் ஆசிலேட்டர் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஹார்ட்லி ஆசிலேட்டர், கோல்பிட் ஆசிலேட்டரு, கிளாப் ஆசிலேட்டரு, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அதெல்லாம் வந்துட்டு சைனோசைடல் ஆசிலேட்டரில் வரும். அதாவது சைன் வேவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆசிலேட்டரோட டைப்ஸ் வந்து அதெல்லாம். இப்போ நான் சைனோசைடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரு, மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரு, அந்த மாதிரியான ஆசிலேட்டர்ஸ் வந்து நான் சைனோசைடல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆசிலேட்டர் என்னங்கிறதுனா, நமக்கு தேவையான ஃப்ரீக்குவென்சி, ஆம்ப்ளிடியூடு, வேவ் ஃபார்ம் உள்ள சிக்னலை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற சர்க்கியூட்டுக்கு பேர் தான் வந்து ஆசிலேட்டர் சர்க்கியூட்னு சொல்லுவோம். அதில் மேஜர் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, சைனோசைடல் ஆசிலேட்டர், நான் சைனோசைடல் ஆசிலேட்டர். இந்த நான் சைனோசைடலை வந்துட்டு ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். சைனோசைடல் வந்து சைன் வேவ் மட்டும் கொடுக்கும், நான் சைனோசைடல் சைன் வேவ் இல்லாத மற்ற எல்லா வேவ் ஷேப்பையும் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்துட்டு
ஆசிலேட்டரோட பேசிக்ஸ். அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ். கிளாசிஃபிகேஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம், மேஜர் வந்து சைனுசாய்டலும் நான் சைனுசாய்டலும். சைனுசாய்டலும் நான் சைனுசாய்டலும் வந்துட்டு மேஜரா நம்ம யூஸ் பண்றது கிளாசிஃபிகேஷன்ல ஒண்ணு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப அதோட ஃப்ரீக்குவன்சி, அதை ஜென்ரேட் பண்ற ஃப்ரீக்குவன்சியை பொறுத்து அதை வந்துட்டு ஆடியோ ஃப்ரீக்குவன்சி ஆசிலேட்டர், வீடியோ ரேடியோ ஃப்ரீக்குவன்சி, வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி, அல்ட்ரா ஹை, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சி, மைக்ரோவேவ் ஃப்ரீக்குவன்சி ஆசிலேட்டர். அதாச்சும் ஆடியோ ஃப்ரீக்குவன்சி ஜென்ரேட் பண்ற ஆசிலேட்டர் வந்து ஆடியோ ஃப்ரீக்குவன்சி ஆசிலேட்டர், வீடியோ ஃப்ரீக்குவன்சி ஆசிலேட்டர், ரேடியோ ஃப்ரீக்குவன்சி, வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சி, மைக்ரோவேவ் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு வந்துட்டு அது என்ன ஃப்ரீக்குவன்சி உள்ள சிக்னலை ஜென்ரேட் பண்ணுதோ அதை பொறுத்து வந்து அதை கிளாஸிஃபை பண்றாங்க. இதுதான் வேவ் ஷேப்பு. இப்போ அது எப்படி கிரியேட் பண்றாங்கன்றத பொறுத்து வந்து ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர், நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர், ஆசிலேட்டரு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கு. பேசிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன்ல முக்கியமான ரெண்டு வந்து சைனுசைடல், நான் சைனுசைடல். நான் சைனுசைடல் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு கண்டிஷன்ஸ் ஃபார் ஆசிலேஷன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆசிலேஷன் அப்படின்றது வந்து ஜென்ரேட் பண்றதுக்குன்னு பார்த்தோம், அது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அது கரெக்டாக ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கண்டிஷன்ஸ் ஃபார் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பார்காசன் கிரைடீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்காசன் கிரைடீரியன் அப்படிங்கிறது ஒரு ஆசிலேட்டர் வந்து என்ன கண்டிஷன்ல அது ப்ராப்பரா ஆசிலேட் பண்ணும், ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இது வந்து ஒரு ஆசிலேட்டரோட பேசிக் சர்க்கியூட் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து விஐ, இங்கே வந்து விஐ, விஐ அப்படிங்கிறது இன்புட்டு. இது வந்து இது வெறும் இது வந்து ஆம்பிளிஃபயர் சர்க்கியூட்டு. இது ஃபீட்பேக், அதோட ரேஷியோ வந்து பீட்டான்னு வச்சுப்போம். இப்போ இது வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் கிடைக்கும். இங்க வந்து டோட்டல் இந்த ஃபீட்பேக்கோட சேர்த்து உள்ள அவுட்புட் வந்து வி அவுட் டேஷ் அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த அவுட்புட்டை தான் எடுத்து நம்ம இங்க கொடுக்குறோம். இது வந்து விஎஃப், அதாவது ஃபீட்பேக்கோட வோல்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா வி அவுட் டேஷ் பீட்டா வி அவுட் டேஷ் அப்படின்னு இந்த இடத்துல கிடைக்கும். இந்த இடத்துல கிடைக்கிறது வந்து பீட்டா வி அவுட் டேஷ்னு கிடைக்கும், அதுதான் வந்து விஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஎஃப்ஓட சேர்ந்து இந்த விஐ அப்படிங்கிறது VI dash. இந்த VI dash அப்படிங்கிறது என்ன வந்து VI dash அப்படிங்கிறது. இப்ப நம்ம இங்க எழுதுவோம் இப்ப இந்த பார்காசன் கிரைட்டீரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆம்பிளிஃபயரோட நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயரோட இது பார்க்கும்போது என்னன்னு படிச்சோம் அப்படின்னு சொன்னா AVF ஆவரேஜ் வோல்டேஜ் கெயின்ல வந்துட்டு AV டிவைடட் பை 1 மைனஸ் 1 பிளஸ் வரும். ஏன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தால் 1 பிளஸ் வரும், பீட்டா ஏவி அப்படின்னு வரும். இதில் நம்ம இந்த பீட்டா ஏவி அப்படிங்கிறத வந்து லூப் கெயின் அப்படின்னு. அப்போ இந்த கிரைட்டீரியான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் பீட்டா ஏவி அப்படிங்கிறது 1 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்துட்டு
இந்த கண்டிஷன்ன்றது பீட்டா ஏவி அப்படிங்கிறது வந்துட்டு லூப் கெயின் வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஆசிலேட்டர் அப்படின்றப்ப நம்ம எந்த விதமான இன்புட்டுமே கொடுக்காத போது வந்துட்டு நமக்கு தேவையான சிக்னல் வந்துட்டு அது ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ல இந்த விஐ அப்படிங்கிறது ஜீரோன்னு இருக்கும். நம்ம நார்மலா ஒரு வி அவுட் டிவைடட் பை விஐ அப்படின்னு இருக்கும். இது வி அவுட் டிவைடட் பை விஐ இந்த இடம். இப்ப இந்த வி அவுட் வந்து நம்ம இங்க கொடுக்கும்போது பீட்டா வி அவுட் அப்படின்றது இங்க கிடைக்கும். இந்த பீட்டா வி அவுட்ங்கிறது இந்த விஐயோட சேர்ந்துதான் வந்து விஐ டேஷ் அப்படிங்கிறது கிடைக்கும். விஐ டேஷ் அப்படிங்கிறது பீட்டா வி அவுட் பீட்டா வி அவுட் டேஷ் பிளஸ் வி இருக்காத போதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்றதால இந்த விஐ டேஷோட வேல்யூ வந்து பீட்டா வி அவுட் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஜீரோ ஆயிரும் அப்படின்றதால அந்த இடம் ஜீரோ ஆக்கிட்டோம். அடுத்தது இந்த ஓவரால் நெட்ஒர்க்கோட அவுட்புட் என்னவா இருக்கும்? வி அவுட் டேஷ் அப்படிங்கிறது இங்க விஐ டேஷ் அப்படிங்கிறத இன்புட்டா கொடுக்குறோம். விஐ டேஷ் அடுத்து இதோட ஏவி இருக்கு இல்லையா, இதோட ஏ இன்ட்டு ஏவி இதுல வந்து பீட்டா இந்த விஐ டேஷ் அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொல்லியிருப்போம்னா விஐ பிளஸ் பீட்டா வி அவுட். விஐ பிளஸ் இப்ப வந்து இந்த விஐ அப்படிங்கிறது விஐ அப்படிங்கிறது ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டோம். சோ பீட்டா வி அவுட் டேஷ் ஏவி அப்படின்னு வரும். இங்கே வி அவுட் டேஷ் இந்த வி அவுட்டையும் வி அவுட்டையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா வி அவுட் டேஷ் டிவைடட் பை வி அவுட் டேஷ் ஈக்குவல் டு பீட்டா ஏவி அப்படின்னு இருக்கும். இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பீட்டா ஏவி ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த இடம் வந்து இதுதான் வந்து கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா ஏவி ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து பார்காஷன் கிரைட்டீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கண்டிஷன்ல இது வந்து பீட்டா ஏவி அப்படிங்கிறது ஒன்னு அப்படின்னு இருக்கும்னா ஆம்பிளிஃபையரோட ஃபேஸ் ஷிஃப்டும் எப்ப இருக்கும்னா ஆம்பிளிஃபையரோட ஃபேஸ் ஷிஃப்ட் ஃபீட்பேக்கோட ஃபேஸ் ஷிஃப்ட் ரெண்டும் வந்து ஜீரோ இல்ல 360 720 இந்த மாதிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருந்துச்சு அப்படின்னாதான் பீட்டா ஏவி ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் சொல்றாங்க. இப்ப நம்ம டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர்ல காமன் இமிட்டர் ஆம்பிளிஃபயரா இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்குமா? நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொன்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்குமா? ஸோ 180 டிகிரியும் 180 டிகிரியும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா 360 டிகிரி கிடைக்கும். அதான் இப்ப இந்த பேஸ் ஷிஃப்டோட டோட்டல் வந்துட்டு ஜீரோவாவோ 360 ஆவோ 720 இந்த ரேஞ்சில் பேஸ் ஷிஃப்ட் இருக்காது. ஆனால் இங்கே நெகட்டிவ் பேஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் பண்ணோம்னா இங்கே 180 டிகிரி வரும். ஒருவேளை இங்கேயும் 180 இங்கேயும் 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு டோட்டல் 360 வரும். அப்போ இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கண்டிஷன் ஃபார் கிரைட்டீரியா. சப்போஸ் இந்த இதுவும் இதுவும் இதோட கூட்டுத்தொகை வந்து இந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கண்டிஷன் ஃபார் கிரைட்டீரியா அப்படிங்கிறது. அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஆசிலேட்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ